வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமைதியாக இருக்க பழகுவது எப்படின்னு தான். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒண்ணுன்னா அது அமைதி தாங்க. இங்க நம்மள நிறைய பேர் தேவையில்லாத இடங்கள்ல பேசி அவமானப்பட்டிருப்போம். பேசி முடிச்ச அப்புறம் தான் தெரியும் ஏண்டா அந்த நேரத்துல பேசணும்னு. உண்மையிலேயே பேசுறவங்களை விட பேசாம அமைதியா இருக்கவங்களாலதான் ஈஸியா காரியத்தை சாதிச்சுக்க முடியும். பொதுவாகவே பேசினாதான் நம்ம உணர்வுகள் வெளிப்படுத்த முடியும்னு இங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அமைதியா இருந்து கொண்டு தேவையான நேரங்களில் மட்டும் பேசுறவங்களால கூட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு முறை நம் பேச்சுக்கு மதிப்பில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்தில் நம்ம பேச்சை குறைச்சே தீர வேண்டும். அவமானப்பட்ட பிறகு அதிலிருந்து கற்றுக்கொண்டு அமைதியை பழகி பாருங்கள். மரியாதை தானாய் தேடி வரும். உங்களுடைய பேச்சு எங்கு மதிக்கப்படுகிறதோ அப்போது மட்டும் பேசுங்கள். உங்களுக்கான மரியாதை என்பது உங்களுடைய பேச்சில் தான் அடங்கி இருக்கிறது. அமைதியாக இருப்பவன் முட்டாள் அல்ல, பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு மருந்து, எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே. அமைதிதான் வலிமையான பேச்சு. அமைதியை தேடாதீர்கள், அமைதியாய் மாறிவிடுங்கள். அமைதியாய் இருப்பது பலவீனம் அல்ல, அதுவே மிகச்சிறந்த பலம். மனதை அலைப்பாய விடாமல் அமைதியாய் இருங்கள். சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். நாம் அமைதியாக இருந்தால்தான் புத்தி தெளிவாக இருக்கும். அளவாக பேசுங்கள், அமைதியாக சிந்தியுங்கள். வளமான வாழ்க்கைக்கு அதுவே ஒரு அடையாளம். மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.